வணக்கம்ங்க வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஹெல்தியான ரெசிபிங்க நான் வெஜ் ரெசிபி இது என்ன பாக்குறீங்களா ஆட்டோட சுத்து கொழுப்பு மட்டன்ல ஒட்டிட்டு இருக்கும் இல்லீங்களா அந்த மாதிரி கொழுப்பு இல்ல இது அந்த ஆட்டோட குடல்ல ஒட்டிட்டு இருக்க கொழுப்பு உடம்புக்கு ரொம்பவே நல்லது அல்சர் இருக்கவங்க எல்லாம் இந்த கொழுப்பை வந்துட்டு கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் புண்ணு ஆத்த கூடியது வயித்து புண்ணு ஆத்த கூடியது சோ இன்னைக்கு இந்த சுத்து கொழுப்பு கிரேவி தான் செய்ய போறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்றேன் கறிவேப்பிலை கால் மூடி தேங்காய் அரைச்சு எடுத்து வச்சிருக்கேங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி ஒரு ஹாஃப் பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லி தழை ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க தாளிக்கிறதுக்காக பட்டை லவங்கம் சோம்பு கசகசா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியா தூள் ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாங்க இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் கிரேவிக்காக அடுப்புல ஒரு வடசட்டி வச்சிட்டேங்க வடசட்டியில 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் நம்ம கொழுப்புல இருந்தே எண்ணெய் பச நிறைய இருக்கும் சோ 3 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊத்தி இருக்கேங்க இதுல எண்ணெய் சூடாயிடுச்சு எடுத்து வச்சிருக்க பட்டை லவங்கம் சோம்பு கசகசா ஆட் பண்ணிட்டு இத நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ இதல நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணிட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க கறிவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் मंजल तूल मिगाई तूल मिगूल मिगु तूल लास्टा मिगाई तूल आडिक्ल அரை ஸ்பூன் धनिया தூள் ஆட் பண்ணிருக்கோம் இப்போ இந்த பவுடர் எல்லாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி வதக்கி வச்சுக்கலாம் தக்காளி வதங்கும் போதே நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிட்டு mix பண்ணி விட்டுறலாம் தக்காளி வதங்கிடுச்சுங்க தக்காளி வெங்காயம் வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சுத்து கொழுப்பு ஆட் பண்ணிக்கலாம் अलरी विटर ना वुर वर पाती नाम तुम्हें आड पड़े சுத்துக்கொழுப்புல இருந்த தண்ணியே வெளிய வந்துட்டு அந்த சுத்துக்கொழுப்பு நல்லா திரண்டு வருது இது நல்லா தண்ணி வத்தணும் அந்த அளவுக்கு வெந்தா போதும் இப்போ பாருங்க நம்ம தண்ணியே ஆட் பண்ணல சுத்துக்கொழுப்புல இருந்த எண்ணெய் எல்லாம் நல்லா வெளிய வந்து ஒரு அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு இல்லீங்களா இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம பெப்பர் தூவி இறக்கிட்டோம்னா ட்ரையாவே சுக்கா மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க நமக்கு கொலம்பு மாதிரி வேணும்ங்கிறதுனால கொஞ்சமா தேங்காய் ஊத்த போறோம் கால் மூடி தேங்காய் தான் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் இத நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட சுத்து கொழுப்பு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியா ஃபைனல் டச் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் ஆட் பண்ணும்போது இன்னுமே டேஸ்டா இருக்கும் நமக்கு தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க கொத்தமல்லி கறிவேப்பிலை தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட சுத்து கொழுப்பு கிரேவி ரெடி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி கறிவேப்பிலை தூவி விட்டுறலாங்க சர்வ் பண்ணிரலாம் நம்மளோட சுத்து கொழுப்பு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க அல்சர் இருக்கவங்களுக்கெல்லாம் இது வாரத்துக்கு ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது
சுத்து கொழுப்புங்கிறது கெட்ட கொழுப்பெல்லாம் இல்ல. நம்ம மட்டன் சாப்பிட்டா பிபி அதிகமாகுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இல்ல. சோ இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.